மரியாதைக்குரிய தோழர்களே, உங்கள் அனைவரையும் முதற்கண் வணங்கி மகிழ்கிறேன். நாம் தமிழர் இயக்கத்தினுடைய இளைஞர் பாசறை துவக்க விழாவும் முத்துக்குமரன் நினைவு நாளையும் நாம் அனுசரிக்கிற இந்த கூட்டத்தில் ஒரு 3 மணி அளவிலே இந்த பகுதியினுடைய காவல்துறை அதிகாரி அவர்கள் இங்கே வந்திருந்தார். ஐயா இங்கே இருப்பார் என்று கருதுகிறேன். வந்தவர் எங்களை பார்த்து கேட்டார், எத்தனை இருக்கைகள் போட்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார். ஐயா ஒரு 20,000 இருக்கைகள் போட்டிருக்கிறோம் என்று சொன்னேன். அவர் கேட்டார், 20,000 இருக்கைகள் சரி, அந்த இருக்கைகளிலே அமர்வதற்கு இங்கே ஆள் வந்து சேருமா என்று கேட்டார். அந்த அதிகாரி எங்காவது இருந்தால் தயவு செய்து இதை கவனிக்க வேண்டும். ஒரே ஒரு காலி இருக்கையை கொண்டு வந்து கொடுத்துவிட்டு நீங்கள் எத்தனை 1000 ரூபாயையும் எங்களிடம் வாங்கி செல்லுங்கள். 3 மணி வரை வரவில்லையே, 3:30 வரை வரவில்லையே. பட்டம் விட்டால் தான் நண்பர்களே பறந்து மெதுவாய் வரும். துப்பாக்கி தோட்டாக்கள் சரியான நேரத்திலே சரியான இடத்திற்கு வந்து சேரும். எனவே துப்பாக்கி தோட்டாக்களாக இங்கே நாம் இன்றைக்கு திரண்டிருக்கிறோம். தியாகி முத்துக்குமரனினுடைய வீர திருமகனினுடைய நினைவை போற்றுகிற வகையிலே நாம் இன்றைக்கு இங்கே அமர்ந்திருக்கிறோம். நண்பர்களே, மண்ணில் புழுவாய் நெளிந்து கிடந்தவர்களை மரத்தமிழ் புலிகளாய் மாற்றி போய்விட்ட அந்த வீர சமர் புரிந்த அந்த மனிதனை நெஞ்சிலே ஏந்தி அவனுக்கான வீர வணக்கத்தை செலுத்துவதால் இந்த வணக்கம் அவனுக்கு போய் சேராது. இதனால் முத்துக்குமரனுக்கு எந்த லாபமும் இல்லை. ஆனால் முத்துக்குமரனை நினைத்து பார்க்கிற காரணத்தால் நாம் நம் ஆன்மாக்களை சுத்தப்படுத்திக் கொள்கிறோம் என்பதை நாம் உணர வேண்டும். அவன் ஒருவன் இந்த மண்ணிலே நேர்மையாளன். இந்த மண்ணிலே நடக்கிற கொடுமைகளை கண்டு ஒன்று சண்டையிட்டு மாய வேண்டும். இல்லை என்றால் இந்த மக்களினுடைய பார்வையை சமூகத்தின் பக்கம் திருப்புவதற்காக தன்னைத்தானே மாய்த்து கொள்ள வேண்டும். 2 இல் 1 அவன் தேர்ந்தெடுத்தான். தன்னை தானே மாய்த்துக் கொண்டு தமிழர்களுக்கு முகவரி கொடுத்தான். இங்கே முத்துக்குமரனுடைய அப்பா அமர்ந்திருக்கிறார். அப்பா, சத்தியம் செய்து சொல்கிறோம், சத்தியம் செய்து சொல்கிறோம், முத்துக்குமரன் வாழ்ந்திருந்தால் இனி ஒரு 40-50 ஆண்டுகள் வாழ்ந்திருப்பானா? ஆனால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எங்கள் தலைமுறையில் எங்களிடம் இருக்கிற இத்தனை தோழர்களின் குலதெய்வமாக முத்துக்குமரன் நிற்பான். எங்கள் குழந்தைகள் இனிமேல் முத்துக்குமரன் என்கிற பெயரை சுமக்கும். நண்பர்களே, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எப்படி ஒரே ஒரு பைபிள் யூத மதத்தினுடைய ஒட்டுமொத்த வரலாற்றையும் மாற்றியதோ, எப்படி கார்ல் மார்க்ஸ், ஃப்ரெடரிக் எங்கெல்ஸ் என்கிற 2 மகா அறிஞர்களினுடைய கம்யூனிஸ்ட் மேனிபெஸ்டோ 200 ஆண்டுகளில் ஆதிக்கம் செலுத்தி தொடர்ந்து அடிமை சங்கிலிகளிலே பிணைக்கப்பட்டிருந்த தொழிலாளர்களை விடுவித்ததோ, அதை போல முத்துக்குமரன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த மரண சாசனம் தமிழினத்தின் விடுதலையை உறுதி செய்யும். அதை நடத்தும் வரை நாம் தமிழர் இந்த மண்ணில் களமாடும். எனவே எந்த சமரசத்திற்கும் இடமில்லை. இங்கே நம்முடைய அறிவாளி ஒருவர், தமிழ்நாட்டிலே இருந்து மத்தியிலே போய் அமைச்சராக இருந்தவர், மரியாதைக்குரிய ஈரோடு பெற்றெடுத்த இளங்கோவன் அவர்கள் ஒரு முறை பத்திரிகையாளர்கள் பேட்டி கேட்கிற போது சொன்னார், முத்துக்குமரனை மரணத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அவன் கேட்டான், முத்துக்குமரனா? யார் அந்த முத்துக்குமர? எனக்கு தெரியாதே. உனக்கு தெரியாது என்பது எங்களுக்கு தெரியும். அதனால் தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே முத்துக்குமரன் யார் என்பதை நாங்கள் உனக்கு புகட்டினோம். கவலைப்பட வேண்டாம் இளங்கோவன் அவர்களே, இந்த தேர்தலிலும் நாங்கள் காட்டுவோம். உங்களுக்கு மட்டுமல்ல, உங்களோடு சேர்ந்திருக்கிற அத்தனை பேருக்கும் காட்டுவோம். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், காங்கிரசை இந்த மண்ணிலே வேரோடும் வேரடி மண்ணோடும் பிடுங்கி எறிந்து காங்கிரசினுடைய சமாதியின் மீது நின்று கொண்டு சீமான் உரையாற்றுகிற நாளை நாங்கள் இங்கே படைப்போம். அன்றைக்கு பாருடா, என்னது காவிரி பத்தி என்ன நினைக்கிற ராகுல் காந்தி பதில், நோ காவிரி நோ இஷ்யூ. எழுதிக்கோ, நோ காங்கிரஸ் நோ ஓட். ராகுல் காந்தி வந்து நிற்கிற போது வரவேற்பதற்கல்ல, வணக்கம் செலுத்துவதற்கு கூட ஒற்றை தமிழனும் இந்த மண்ணில் இல்லாத நிலையை நாங்கள் படைக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் இங்கே கூட்டம் போடுறோம்னு அறிவிச்சுன்னு மரியாதைக்குரிய பெரியவர் குமரியானந்தனை கூட்டி வந்து ஒரு கூட்டம் போடுகிறார்கள் காங்கிரஸ்காரர்கள். அன்போடு சொல்கிறேன் நண்பர்களே, இது பூனைக்குட்டியை புலிக்குட்டியோடு மோத விடுகிற வேலை. இது எடுபடாது.
என்னுடைய இந்த காவல்துறை அதிகாரி கேட்டார் என்று சொன்னான் இல்லையா, நான் சொல்லிக்கிறேன் நண்பர்களே, நாம் யாரையும் போய் கூப்பிடவில்லை, எங்கும் நாம் தகவல் கொடுக்கவில்லை, நாம் கொடுத்த சாதாரண விளம்பரங்களிலே பார்த்து உணர்வோடு திரண்டிருக்கிற இனமான கூட்டம் தான் இங்கே இருக்கிறது. திட்டமிட்டு திரட்டினோம் என்று வைத்துக்கொள், குலுங்கும் இந்த தேசம், குலுங்கும் அந்த நாளை நாங்கள் படைப்போம். இன்றைக்கு பல்வேறு பொய்களை நம் முன்னால் வைக்கிறார்கள். விடுதலை புலிகளால் உயிருக்கு ஆபத்து. போன வருஷம் தான் இவன் சொன்னா விடுதலை புலிகளை அழிச்சிட்டோன்னு சொன்னான், இந்த வருஷம் சொல்றான் விடுதலை புலிகளால் உயிருக்கு ஆபத்து. நான் மரியாதைக்குரிய கருணாநிதி அவர்களையும் மத்திய அரசையும் கேட்டுக்கொள்ள விரும்புவது, இந்த ரெண்டிலே எது உண்மை? நீ புலிகளை அழித்திருந்தால் உனக்கு எப்படி ஆபத்து வரும்? ஆபத்து வருகிறது என்றால் புலிகள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறீர்களா? எனவே உச்ச முரண்பாடு இருக்கிறது. பிறகு நான் தேடி கண்டுபிடித்துக் கொண்டேன், கலைஞர் சொன்ன புலி அந்த புலி அல்ல. இதோ இந்த படத்திலே இருக்கிறானே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், அவன் சொன்னான் உண்மை ஒரு நாள் வெளியாகும், அதில் உள்ளங்கள் எல்லாம் தெளிவாகும், பொறுமை ஒரு நாள் புலியாகும், அதற்கு பொய்யும் புரட்டும் பலியாகும், பலியாகும், நடக்கும். இந்த பொய் வெளி வந்ததுக்கு நாங்க காரணம் இல்ல. எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே, outlook.com இன்றைக்கு போனீங்க எல்லாரும் போட்டு பாரு, outlook.com நீராராடி அட்டேப்ஸ் போடு. கலைஞரினுடைய குடும்பம் இந்த மண்ணிற்கு செய்த துரோகத்தை இணையம் கொண்டு வந்து கொடுக்கிறது. சீமான் சொன்ன சங்கடம் நாங்க சொல்ல, இணையம் கொடுக்கிறது. பாருங்கள், உண்மை வெளி வந்து விட்டது, உள்ளங்களில் தெளிவு வந்து விட்டது, பொறுமை புலியாகும் என்பது கலைஞருக்கு தெரிந்தே இருக்கிறது. இருக்கட்டும், களமாடுவோம். வருகிற தேர்தல் தான் நமக்கு இருக்கிற வாய்ப்பு. அந்த தேர்தலிலே காங்கிரஸ் கட்சியோடு எவன் சேர்ந்து வந்தாலும் ஸ்வீப் அவுட் என்று சொல்வார்களே, ஒட்டுமொத்தமாக ஒன்றுமில்லாத நிலையை நாம் படைப்போம். அதை படைக்கிற ஆற்றல் நமக்கு இருக்கிறது. முன்னால் இருக்கிற தோழர்கள் பின்னால் திரும்பி பார்த்துக் கொள்ளுங்கள், நம் ஆற்றலின் வலிமை என்ன என்பது அங்கே இருக்கிறது நண்பர்களே. எனவே நாம் தைரியமாக களமாடுவோம், நமக்கு எந்த சங்கடங்களும் நம்மிடம் இல்லை. இன்றைக்கு நாம் இளைஞர் பாசறையை துவக்கி இருக்கிறோம். இந்த இளைஞர் பாசறை நாம் தமிழர் இயக்கத்தோடு சேர்ந்து இரட்டை குழல் துப்பாக்கியாய் செயல்படும். உலகம் முழுவதிலும் இந்த அமைப்பை கட்டி எடுப்போம். உலக தமிழர்களை ஒன்றிணைத்து இந்த இனத்தை, இந்த இனத்தின் மானத்தை, வாழ் உரிமையை, இன்றைக்கு சுரண்டப்பட்டுக் கொண்டிருக்கிற இயற்கை வளங்களை, திருப்பூர் போன்ற மாநகரத்திலே இன்றைக்கு முற்ற முழுவதுமாக தொழிலை அழித்துக் கொண்டிருக்கிற அவலத்தை நாங்கள் அழிப்போம். கருணாநிதி அவர்களே, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், புலி புலி என்று நீங்கள் எங்களை மிரட்டாதீர்கள், பயமுறுத்தாதீர்கள். உங்கள் ஆட்சியை காலி செய்வதற்கு, மத்தியிலே இருக்கிற காங்கிரஸை தோற்கடிப்பதற்கு வெடிகுண்டுகள் தேவையில்லை, வெங்காயங்கள் போதும், வெங்காயங்கள் போதும் நண்பர்களே. இவர்கள் ஆட்சி தானாக காணாமல் போய்விடும்.